பைத்தியக்கார கூட்டமே. ஒரு ஆகச்சிறந்த ஆட்சியை நடத்தி வந்தார்கள். இன்றைக்கு என்னுடைய மண்ணிலே வெறும் சீம கருவேலை மண்டி கிடக்கிறது. எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என்னோடு வா. அவருடைய வாரிசுகள்லாம் நாங்கள் இன்றைக்கி அநாத பயிலில் தெரிகிறோம். யார் யாரோ நாட்டை ஆண்டுக்கிட்டு அதிகாரத்தை செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதான் அது கொடுமைன்னு வச்சுக்கிறேன். ஒரு கேள்வியை வைப்போம். எச் ராஜா அவர்கள் இந்து தான் தமிழன்ற. நீ அங்கே போய் சமஸ்கிருதம் சுக்கலாம் அது எனக்கு ஒன்றும் புரியலையே. அன்னைக்கு செத்து போனதடா அவன் பண்பாடு. நான் உன்னையே மதமாற்ற சொல்ல போகிறேன். நீயே வந்தாலும் வேணாம் அங்கீகிருந்து வேணாம். 100 விழுக்காடு இந்த எதிர்க்க 90 விழுக்காடு இந்து ஆதரிக்கிற உலகத்துல ஒரு கூட்டத்தை எங்கே பார்த்திருக்கல? தமிழ் நடிகர்களையும் பேச சொல்லுவோம், தமிழ் நடிகர்களையும் பேச சொல்லுவோம், தமிழுக்கு நடிகை எதிர்க்கான். உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? எங்களுடைய அன்னை தமிழ் நிலம் அன்னிக்கே ஆதிக்கத்தின்கள் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வீரஞ்செறிந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த எங்கள் பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் அவருடைய தளபதியாக இருந்து பிறகு எங்கள் பாட்டியார் ஓய்வை விரும்பி செல்லுகிற போது இவர்கள் இருவரை விட்டால் இந்த நாட்டை பத்திரமாக பாதுகாக்க வேறு எவர் இருக்கிறார் என்று மக்களிடத்திலே எடுத்துரைத்து எங்களுடைய பெரும்பாட்டன்கள் மாமன்னர்கள் மருதிருவர்களிடத்திலே நாட்டை ஒப்படைத்து விட்டு சென்றார்கள். வீர பெரும்பாட்டன்கள் மருதிருவர்கள் அன்றைக்கே வேளாண்மைக்கு மிகவும் முதன்மைத்துவம் கொடுத்து ஒரு ஆகச்சிறந்த ஆட்சியை நடத்தி வந்தார்கள். இன்றைக்கு என்னுடைய மண்ணிலே வெறும் சீம கருவேலை மண்டி கிடக்கிறது. 200 ஆண்டுகள் தான் உலகத்தின் மிகச்சுவையான ஆரஞ்சு பழத்தை எங்கள் பாட்டன்கள் ஏற்றுமதி செய்தார்கள் என்று வரலாறில் நாங்கள் படிக்கிறோம். எங்கள் பாட்டனுடைய வரலாறை எழுதிய வேல்ஸ் கூட பெரிய மருது எனக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்தார், நான் அவ்வளவு சுவையான ஆரஞ்சு பழத்தை அதுவரை சாப்பிட்டதே இல்லை என்று சொல்கிறேன். அந்த நிலம் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறது என் மண்ணில் பயணித்து பார்த்தவர்களுக்கு தெரியும். சிவாஜியை வீரம் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜியைத்தான் பேசுகிறார்கள். அவர் 8 நாள் தான் வெள்ளையரை எதிர்த்து சண்டையிட்டிருக்கிறார். ஆனால் எங்கள் பாட்டன்கள் 8 மாதங்கள் சண்டையிட்டிருக்கிறார்கள். அதிலே திரும்ப புறகடனத்திலே எங்களுடைய பாட்டன் எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என்னோடு வா என்று அறைகூள் விட்டு அழைத்த போது உழைக்கும் உழவர்குடி மக்கள் படையை நடத்தி போக 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 மக்கள் சாதாரண மக்கள் அவருடைய படையிலே திரண்டு திரண்டு பெரும்படையாக உருவெடுத்தார்கள். அதனால தான் 8 மாத காலம் நின்று சண்டை செய்ய முடிந்தது. கடைசியாக துரோகம், தமிழ் இனத்தின் கூட பிறந்த இரத்த துரோகங்கள் இருக்குது. அதில் அதே துரோகத்திலே எங்கள் பாட்டன்கள் வந்து கைது செய்யப்படுறார்கள். அது குறிப்பாக போர் என்பதே வந்திருக்கிறாது. அது கட்டப்பம்மனுடைய தம்பி ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுக்க போக, பாதுகாப்பு கொடுக்க போக, அதனால தான் வெள்ளையர்களுக்கும் இவர்களுக்கும் போர் சூழ செய்ய வேண்டிய அவசியம் வந்தது. அந்த இடத்துல எங்கள் பாட்டன்கள் தூக்கில இட போகும்போது பெரியவர் கேட்குறார், நீ வந்து நான்கு ரெண்டு பேரும் எதிர்த்து உன்னை எதிர்த்து சண்டை போட்டோம் நாங்கள்லாம், இந்த 7 வயது 9 வயது பையன்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்குறாரு. இப்போ 7 வயது 9 வயது பசங்களையெல்லாம் தூக்குல இட்டது இருக்குது. அவருடைய வாரிசுகள்லாம் நாங்கள் இன்றைக்கி அநாத பயிலில் தெரிகிறோம். யார் யாரோ நாட்டை ஆண்டுக்கிட்டு அதிகாரத்தை செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதான் அது கொடுமைன்னு வச்சுக்கிறேன். அப்படிப்பட்ட வீர பெரும்பாட்டன்கள் மாமன்னர்கள் எங்களுக்கு கற்பித்தது ஒன்று தான், அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. நாம் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. இதுதான் எங்களுக்கு கற்பித்த கோட்பாடுகள். அது தீரன் சின்னமலையிலேருந்து, போலித்தேவன்லேருந்து, எங்கள் பாட்டி வேலுநாச்சியிலேருந்து, சுந்தர்லிங்கனாலேருந்து, அழகுமுத்து கோவிலேருந்து, எங்கள் முன்னோர்களுடைய சரித்திர சான்று இதுதான், வரலாற்று வழித்தடம் இதுதான். அதே வழியில் தான் எங்களுடைய தலைவரும் கிளர்ந்து எழுந்து எம் இன விடுதலைக்கு புரட்சி செய்தார், ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி செய்தார். அதனால தான் அதே ஒரே ரத்தம் அதே வீரம் என்று எழுதியிருக்காங்க. ஒரே ரத்தம் அதே வீரம் எங்களுக்கு, அது கோட்பாடு அளவில். இப்போ அந்த
வீர பெரும்பாட்டன்களின் நினைவை போற்றுகிற நாள் இன்று. அது ஒரு பெருமிதமும் திமிரும் எங்களுக்கு வருது. எங்கள் முன்னோர்களை நினைக்கும் போது வீழ்ந்துவிட்ட எந்த ஒரு தேசியனமும் வரலாற்றிலிருந்தான் மீளெழுச்சி கொள்ளணும். வரலாறு தான் ஒவ்வொரு இனத்திற்கும் வழி நடத்தும், வழிகாட்டும், அதான் வழித்தடம். அப்படி பார்க்கும்போது எங்களுடைய வழித்தடம் மிகவும் பெருமைக்குரியது. அப்படி எங்களுடைய மூதாதைகள் மாமன்னர்கள் மருதிருவர்களுடைய நினைவை போற்றுகிற இந்த நேரத்தில் நாங்கள் தமிழ் இளம் பிள்ளைகள் பெருமையடைகிறோம், பெருமிதமும் திமிரும் கொள்கிறோம். அவர்கள் கொண்டிருந்த அந்த லட்சிய உறுதியை நாங்களும் கொள்கிறோம். இன்னைக்கு என் நிலத்தில் ஒருபடி மண்ணை அந்நியனுக்கு கொடுத்து விடக்கூடாதுன்னு போராடினார்கள் எங்கள் முன்னோர்கள். என் நிலமெங்கும் என் வளமெங்கும் மண்ணனோ மணலோ செம்மண்ணோ மலைமணலோ எல்லாம் எங்கள் கண் முன்னே களவு போய் கொண்டிருக்குது, ஒன்றும் செய்ய முடியல. அதையெல்லாம் எங்கள் முன்னோர்கள் எப்படி இந்த நிலத்தை பாதுகாக்க உயிர் தியாகம் செய்தார்களோ அந்த ஈகம் வீணாக விடாமல் நாங்கள் நின்று போராடி அதையெல்லாம் பாதுகாத்து இன்னொரு தலைமுறைக்கு கையளிப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உலகத் தமிழ் மக்கள் அவருடைய உணர்வோடு இணைந்து எங்களுடைய வீர பெரும்பாட்டன்கள் மருதிருவருக்கு எங்களின் எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமையடை ஒரு முடிவு எடுக்கிறது. இப்போ ஒருவேளை இப்போ நான் இருக்கேன், அது செய்யலாமான்னு தோணும், செய்ய வேணாம்னு போவோம், திருப்பியும் செஞ்சு தான் பார்ப்போமேன்னு தோணும். அதனால் அது அவங்க தனிப்பட்ட முடிவு, அதில் ஒன்றும் செய்ய முடியாது. அது அதிமுக கட்சிக்குள்ளே இருக்கிற சில தொண்டர்களுடைய விருப்பமாக கூட இருக்கலாம், அதில் நம்ம ஒன்றும் போய் நம்ம தலையிட்டு கருத்து சொல்ல முடியாது. அது அவங்களுடைய கட்சி இது. இப்போ அதில் வந்து அவங்க பயணம் போகிறத வந்து நான் வரவேற்கிறேன். அது அவசியமான ஒன்று தான் நான் நினைக்கிறேன். மீண்டும் தாய்மதம் எதிர்க்கிற யாரும் வந்து புதுசாக என்னை எதிர்க்கல, நீண்ட காலமாக என்னை எதிர்க்கிறவங்க தான். ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி தான் ஊடகவியலாளருக்கு முன்னாடி பேசினேன், தாய் மதம்ங்கிற சொல்ல நான் பயன்படுத்திக்கிறேன். நீங்களா ஒரு கற்பனையில் கொண்டு வந்து ஆமாம், ஏன் நான் வந்து தம்பி நான் யாருன்னு இல்லை, என்னுடைய சமயம் நாங்கள் வந்து இஸ்லாம் கிறித்தவம்ங்கிறது எங்களுடைய சமயங்கள் இல்லை. ஒன்று அரேபியாவிலேருந்து வந்தது. எங்கள் என்னை விடுங்க, எங்கள் அண்ணனே சொல்கிறாரு, யார் பழனி பாபாவே, டே நாங்கள் சன்னாப்தி சாயல்ரா மண்ணின் மைந்தர்கள், இந்த பாரிய பார்ப்பனை வந்தால் எங்களை இந்த சாதி அந்த சாதின்னா தாழ்ந்த சாதினா இளிமக்கள்னா கோயிலுக்குள்ளே போகாதன்னா அப்போ சமத்துவத்துக்காக நாங்கள் இந்த மதத்தை எடுத்துக்கிட்டோம்டா அப்படின்னு சொல்கிறார். நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷனுங்கிறார். இஸ்லாம் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷனுங்கிறார். அது மாதிரி அந்த கோட்பாடுகளை ஏற்றுக்கிட்டோம், நபி வழியை ஏற்றுக்கிட்டோம், இஸ்லா கிறித்தவத்தை ஏற்றுக்கிட்டாங்க இந்த மக்கள், விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்து மதம்ங்கிறது இந்து சமயங்கிறது நாங்கள் விரும்பி ஏற்றது அல்ல, எங்கள் மேலே திணிக்கப்பட்டது. அது வெள்ளக்கார ஆளுநர் சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்தில் 1799 என் மேலே சுமத்தப்பட்டது. நாங்கள் தூங்கி எந்திரிச்சும்போது இந்துன்ட்டான், இதுதான் கதை. அப்போ என்னுடைய அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சமயம் இருந்தது, நான் இன்றைக்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன், கிறித்தவத்தை ஏற்றுக்கிறேன், விடு அதை விடு, நான் இன்னைக்கு இந்துன்னு அழைக்கப்படுறேன். ஒரு கேள்வியே வைப்போம், எச் ராஜா அவர்கள் இந்து தான் தமிழன்ற, இது எப்படி பார்க்குறது? அப்போ பீகாரில் இருக்கிறவன் இந்து, குஜராத்தில் இருக்கிறவன் இந்து, உத்தரப்பிரதேசில் இந்து, அருகிலுக்கு ஆந்திராவில் இருக்கு இந்து, அவங்களாம் தமிழனா அப்படி அப்படி பார்க்குறதா? அவங்களாம் இந்துன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ அவங்களெல்லாம் நாங்கள் தமிழராக ஏற்கிறதா? தமிழர் நாங்கள் இந்துக்களே இல்லைங்கிறது தான் எங்கள் கோட்பாடு. நாங்கள் இங்கே இருக்கிற அத்தனை மடங்களும் சைவ மடங்கள் தான். நாங்கள் சைவ சைவ இப்போ சேராஜ ஐயா கூட சைவ சித்தாந்த விளக்கம் தான் சொல்கிறாரே ஒழிய, எங்கள் ஐயா சக்திவேல் முருகனார் சொல்கிறார் பாருங்கள், எங்கள் அப்பா மணியரசன் வந்து கூட தமிழ் இந்து ஆரிய இந்து, நான் இந்துவே இல்லைங்கிற அப்புறம் தான் தமிழ் இந்து ஆரிய இந்துங்கிறாங்க. நாங்கள் இந்துக்கள் அல்ல, எங்கள் சமயம் சைவம், எங்கள் சமயம் வைணவம். வைணவம்ங்கிறது சமஸ்கிருத சொல்லுங்கிறதுனால நாங்கள் அதை தூய தமிழ்படுத்தி காசு பிள்ளை அவர்கள் சொன்னது மாதிரி மாலியம் சிவனியம்ங்கிறோம். இப்போ மார்க்சியம் லெலினியம் மாதிரி சிவனியம் மாலியம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதில் அந்த மாலியம் திருமாலை வழிபடுவதனால வைணவம்ங்கிற சமஸ்கிருத சொல்லு வேணால் நீக்கிட்டு தமிழில் மாலியம்ங்கிறோம். இதுதான் எங்கள் சமயமாக இருந்தது. இப்போ தமால் நான் சைவத்தில் இருக்கிற வரை சைவமும் தமிழும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கு, மாலியமும் தமிழும் பிரிக்க முடியாது. அந்த 12 ஆழ்வார்களும் திருமாலை பாடிய பெருமாளை பாடிய 12 ஆழ்வார்களும் தமிழ் பாசுரங்களை தான் பாடுறாங்க, 63 நாயன்மார்களும் சிவனை பாடிய 63 நாயன்மார்களும் தமிழை தான் பாடுறாங்க. அதனால தான் இங்கே தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் திருவம்பாவை 12 திருமறைகளை ஓதுவோம்னு நாங்கள் திரும்ப திரும்ப பேசிட்டுருக்கோம். நான் சைவத்துக்கு திரும்பிட்டா என்னுடைய தாய்மொழியிலே வழிபாடு வந்துடுது. உங்களுக்கு புரிய புரிய புரிதுன்னு இல்லையா? ஆ வந்துருது.
அப்ப அது இல்லாம நீங்க நான் ஆரிய கோட்பாடை ஏத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க சமஸ்கிருதம் இருக்கு என் தாய்மொழியில வழிபாடு நீங்க ஒன்றை கவனிச்சுக்கணும் பெருமக்களே கோயில் என்பது எங்களுக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல தமிழ் பேரின மக்களுக்கு வரலாற்று பேராவணம் அது எங்க ஐயா முதுமுனைவர் குடவாசல் பாலசுப்ரமணியம் எழுதுகிற ஆய்வு கட்டுரைகள் அவர் நூல்கள் எல்லாம் படிக்கும்போது ஒவ்வொரு கோயிலா பயணிச்சு பார்க்கும்போது 18ஆம் நூற்றாண்டுல நம்ம பாட்டம் கட்டி அந்த கோயில்ல இந்த கல்வெட்டுல இந்த தகவல் இருக்குடாங்கிறாரு எங்களுக்கு கல்வெட்டுகள் தான் சான்று வரலாறு கிடையாது வரலாற்று பேராவணமே கோயில் மதில் சுவர்கள் எழுதி வைக்கப்பட்ட கல்வெட்டுகள் தான் அது வெறும் வழிபாட்டு தலம் அல்ல எங்களுக்கு அப்ப 16ஆம் நூற்றாண்டுல இந்த கோயில்ல இந்த செய்தி இருக்குது இங்க இந்த கோயில்ல இந்த செய்தி இருக்குதுங்கிறத நாங்க அதுல இருந்து தான் தெரிஞ்சுக்கிறோம் நீ அந்த வழிபாட்டுல இருந்து எங்களை வெளியேற்றிட்ட அங்க என் தாய்மொழியை வெளியேற்றிட்ட அதானே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதன் தாழ் வாழ்கன்னு இதை விட மந்திரம் என்ன இருக்குது நீ அங்க போய் சமஸ்கிருதம் சுக்கலாம் அது எனக்கு ஒன்றும் புரியலையே சங்கமிச்சு தமிழ் வளர்த்தவன் வந்து சிவன் காமம் செப்பாத குங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோன்னு எழுதி இறையனார்னு கையெழுத்து போட்டிருக்கான்னு அவன் யாரு இறையனார்னு இருக்கு பேர் அந்த இறையனார் யார் அவன் தானே சிவன் அவன் தானே சிவன் அப்புறம் தமிழ் கடவுளாக அறியப்பட்ட முருகன் தமிழ் இறைவனாக அறியப்பட்ட முன்னோராக அறியப்பட்ட சிவன் தமிழ் மூதாதையாக இருக்கிற மாயோன் திருமால் இதை ஏன் நான் ஓ மதத்திலிருந்து வழிபடணும் ஓ சமயத்திலிருந்து வழிபடணும் நான் ஏன் சமயத்திலிருந்து என் இறையை வழிபட்டுக்கிறேனே என்னுடைய மாளியத்திலிருந்தே சரி நீ சொல்ற மாதிரி வைணவத்திலிருந்தே திருமாலை வழிபட்டுக்கிறேனே என்னுடைய சைவத்திலிருந்தே வழிபட்டுக்கிறேனே நான் ஏன் ஆரிய மார்க்கமான இந்த 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 பிராமண மார்க்கமான இந்து மதத்துக்கு சரி நான் விடுங்க நான் சின்ன பையன் விடுங்க தமிழன் என்னைக்கு தன்னை இந்தியன் என்று கருதினானோ அன்னைக்கு செத்தது அவன் உரிமைகள் தமிழன் என்னைக்கு இந்து என்று தன்னை கருதினானோ அன்னைக்கு செத்து போனதடா அவன் பண்பாடு இதை நான் பேசல ஐயா பெரியார் ஆரிய மார்க்கமான இந்து மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதாலேயே தமிழர்கள் தாங்கள் பெரித்த பேரினம் என்பதை தனித்த பேரினம் என்பதை மறந்து போனார்கள் இந்து மதத்திற்குள் தாங்களும் ஒரு பகுதியினர் என்று கருதி கொண்டதாலேயே தங்களின் தன்மானத்தையும் தன்னாட்சி உரிமையும் இழந்து விட்டார்கள் யார் பேசுறது பேரறிஞரண்ணா அதை தான் நான் பேசுறேன் அதையெல்லாம் ஒன்றும் கண்டுக்கலீங்க நான் பேசும்போது ஆ மதமா ஏய் நீ மாறு மாறாம போ நான் ஒன்றும் சொல்லலை நீங்கள் ஏற்கனவே மாறி தான் இஸ்லாத்தை கிறித்தத்தை ஏற்றுக்கிறீங்க நான் அதை ஒன்றுமே சொல்ல உங்களையெல்லாம் வாங்கன்னு கூப்பிடலாம் நான் இந்து இல்லை என் சமயம் சைவம் அங்கே போ மதுரையில் போய் மடங்களை பாரு சைவமும் தமிழும் தலை தோங்கட்டும் எழுதிதான் பிரிக்க முடியாது எங்கள் இலக்கியங்கள்லாம் பக்தி இலக்கியங்கள் தான் சைவ இலக்கியங்கள் தான் வைணவ இலக்கியங்கள் தான் அதில் என்ன மாற்று இருக்குது அப்போ அதை போய் நீ எல்லாம் 62 63 நாயன்மார்களும் தமிழர்களா இல்லையா சரி விடுங்க சிவனை வழிபடுகிற என்னுடைய சிவனை தூக்கி ருத்ரன் கொண்டு போனேன் சிவனை ஏதோ கொண்டு போனேன் அங்கே எவனாவது பாடியிருக்கானா நாயன்மார்கள் அதில் ஒருத்தர் இருக்கானா இருக்கானா சொல்லு இல்லை என்னுடைய பெருமாளை தூக்கி கொண்டு நீ கொண்டு போன என்னுடைய திருமலை மாயவனை கண்ணனை கொண்டு போனேன் அது எவனா பாடியிருக்கானா அந்த 12 ஆழ்வார்கள் ஒருத்தர் புறம் ஏன் தான் அப்போ நீ என்னைய என்னையா இருக்க விடு அதில் நீங்கள் ஏன் தேவையில்லாமல் நான் எங்கள் தாய் மதம் வந்து நீங்கள் உங்களை கூப்பிட்டேன் நான் மதம் பார்க்க வந்து ஜி போப்பு கால்டு வந்தா ஏன்னா உங்களுக்கு வேலை இதுவா நான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டு மதம் மாற்றிட்டு மந்திரிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு என் வேலை வேற ஓரப் போக்கில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க நான் ஒரு தேசியனத்தின் உரிமைக்கு நிற்கிற மகன் என்னுடைய மெய்யியல் கோட்பாட்டையும் மீட்க வேண்டிய கடமை எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கனால கத்துறேன் அது இல்லை நான் அதுக்கு வர முடியாதுன்றேன் இந்த புதிய கருத்தால் யாருமே என்னை புதுசாக எதிர்க்கலன்னு சொல்லி சொல்கிறீங்க இந்த கருத்தால் யாரும் ஆனால் உங்கள் கூடிய பயணிச்ச அமீர் போன்றவர்கள்லாம் எதிர்க்கிறாங்க அவர் என்னை ஆதரிச்சார்னு உங்களுக்கு யார் சொன்னது பல இடங்களில் என்னை ஆதரிச்சார்னு யார் சொன்னது ஒன்னா எங்கே கூட்டம் போடும் அது திரையுலகம் போட்ட கூட்டத்தில் பேசணும் அதுல எல்லாரும் பேசணும் அதுல என்னையும் கைதி பண்ணாங்க அவரையும் கைதி பண்ணாங்க அவர் ஒரு கோட்பாடு தனி அவர்கிட்ட கேள்வி கேட்கிறப்ப சொல்றாரு அண்ணனோட நான் தொடர்ந்து பயணிச்சேன் ஆனா அண்ணனோட இந்த கருத்துக்கு அப்புறம் பயணிக்க முடியுமான்னு எனக்கே சந்தேகம் வருது நீங்க மதமா நிக்கிறீங்க நான் மதமா இல்ல நான் வேற இடத்துல இருக்க மொழி இனமா நிக்கிறேன் அதுல பிரச்சனை இருக்குல்ல நீங்க மதமா பார்க்கும்போது நான் வேற ஆளா தெரிவேன் என்னை ஏன் பார்வைக்கு வாங்க நான் உங்களுக்கு ஒரு பொது கேள்வி கேட்கிறேன் நீங்க எல்லாரும் இங்க பாருங்க மலை குடைந்து மலை அழித்து மணலாக்கி கொண்டு போறதுல நீங்க கவலைப்பட்டதில்லை சாதிய மத அமைப்புகள் திராவிட இந்திய கட்சிகள் நின்னதில்லை மண்ணு கொண்டு போகும்போது நின்னதில்லை மண் களவு போகும்போது சண்டையிட்டதில்லை மணல் களவு போனபோது சண்டையிட்டதில்லை நீர் உறிஞ்சி விற்கப்படும் போது நீங்கள் வந்ததில்லை இன்னைக்கு அணுக்கழிவை இங்கேயே புதைக்க போறான்னதுக்கு எதுக்குறது இல்லை இன்னைக்கு வன பாதுகாப்பு சட்டம் கேட்கல வேளாண் சட்டம் போராட வரல எது ஒன்றும் போனாலும் பரவாயில்ல எது ஒன்று போனாலும் பரவாயில்ல என் சாதிய மதமும் இருந்தால் போதும்னு நினைக்கிறத நீங்கள் எப்படி இருக்கிறீங்க
நான் அந்த இடத்துல நிக்கல நான் தம்பி அமீர் அவர் பார்வையில இருந்து பாக்கும்போது அது சரியின் படுது அப்படினா நான் உன்னையே மதமாத்து சொல்ல போறேன் நீயே வந்தாலும் வேணா அங்கே இருந்துடுவேனா அது ஓ வேலை இல்ல ஏ வேலை நான் பாத்துக்கிறேன் நீ இருன்னு அவருக்கு ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்வேன் அவருக்கு என்னை பேசணும்னு தேவை இருந்திருக்கு பேசுற அவ்வளவுதான் அதுல போய் உங்க கூடவே இருந்தாரு பேசினாரு வேற அமைப்புல இருந்தாலும் கூடவே இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேர் இது மாதிரி 40 பேர் என் தம்பிகள் இருக்கிறாங்க வெவ்வேறு அமைப்புல இருந்தாலும் என் கூடவே இருக்கிறாங்க அவங்க சொல்றது சரி தம்பி அவர் எனக்கு ஒரு உறவான ஒரு தம்பி பாசமான தம்பி அவ்வளவுதான் அவருக்கு கோட்பாடு தனி அவர் தனி அரேபியால பிறக்கிற நபிகளை நீங்க எப்படி வழிகாட்டியா ஏக இறைவனின் தூதரா நீங்க ஏற்றீங்க ஜெர்மன்ல பிறந்த மார்க்ஸ் இங்க இருக்கிற மார்க்சிஸ்ட் எப்படி லீடர் ஆயிட்டாங்க லெலின் எங்க இருந்தாரு ரஷ்யால இருந்த லெலின் எப்படி இங்க லீடர் ஆனாரு இத்தாலியில பிறந்த சோனியா காந்தி எப்படி இங்க இருக்கிற காங்கிரஸ்காரங்க தலைவர் ஆனாரு எப்படி ஆனாங்க இவங்க எல்லாம் யாரு இவங்கெல்லாம் யாரோ ஆனா பிரபாகரன் அப்படி கிடையாது என் ரத்த சொந்தம் நாங்க உருதாய் மக்கள் ஒரு இனத்தின் பிள்ளை நீங்கள் நபிகளை ஏற்றிருக்கிறீங்க மார்க்கத்துக்காக நான் என் தலைவனை ஏற்றிருக்கேன் அரசியல் விடுதலைக்காக அது கோட்பாட்டு அளவில் ரெண்டு வெவ்வேறையா இருக்கலாம் இந்த இந்த மாதிரி கேள்விகளை எழுத்து எழுத்து போய் அண்ணன் தம்பி சண்டை போட்டு இருக்கிறது அழகா இருக்காரு புரியுதா உங்களுக்கு நான் இந்த பெருமை மேடையில் கேட்குறேன் என்னை வந்து நீங்க பிஜேபி பி டீம் ஏ டீம் என் கட்சியில் இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ பிள்ளைகள்கிட்ட குறிப்பா என்னுடைய என் மாமா மகள் ஃபாத்திமா என் தங்கச்சி அனீஸு சின்ன பிள்ளைகளை சொல்றேன் பெரியவங்க என் தம்பி ஆபு இவங்க கிட்ட தர்க்கம் பண்ணி நான் உண்மையிலேயே பிஜேபி பி டீம் நிரூபிச்சுட்டு போயிரு நான் அதோட நிரூபிச்சுட்டு பார்ப்போம் சரி கருணாநிதி அல்ல ஒரு கட்சி திமுக இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுக்கு செய்த ஒரே ஒரு நன்மையை இந்த பெருமக்கள் ஒரே ஒரு நன்மை சொல்லியிருப்பாங்க ஒரு நன்மை இது செஞ்சிருக்குங்க திமுக இஸ்லாமியருக்கு இதை செஞ்சிருக்குங்க கிறிஸ்தவ ஒன்று சொல்லு குஜராத் கலவரத்தில் 1000 மக்களை கொண்டு குவிச்ச போது மோடியை ஆதரிச்சு பேசுனாங்க பாராளுமன்றத்தில் ஐயா டிஆர் பாலும் அண்ணன் வைக்கவும் போய் சொல்றேன்னா சான்று இருக்கா இல்லையா அந்த நேரத்தில் கலவரத்தப்ப அந்த கலவரத்தை கண்டிச்சு ஐயா கருணாநிதி வெளியிட்ட ஒரு அறிக்கை காட்டு சும்மா பி டிமி ஏ டிம் எல்லாம் போயிட்டு கூடாது 100 விழுக்காடு இந்து பிஜேபி 90 விழுக்காடு இந்து திமுக தலைவரே சொல்றாரு நாங்க 90 விழுக்காடு இருந்து 100 விழுக்காடு இந்த எதிர்க்க 90 விழுக்காடு இந்து ஆதரிக்கிற உலகத்துல ஒரு கூட்டத்தை எங்கேயா பார்த்திருக்கல நான் இந்துவே இல்லைங்கிற நான் உனக்கு எதிரி அவன் 90 விழுக்காடு இந்துங்கிறான் அவன் நண்பனா பைத்தியக்கார கூட்டமே எங்கேயா போய் பேசிட்டு இப்ப என்ன நடக்கும் இப்ப என்ன நடக்கும் சீமானுக்கு போட்டாத பிஜேபி வந்துடும் அது பி டீம் அது சி டீம் பிஜேபி வந்துடும் பிஜேபியோட 4 இடத்துல வந்துருச்சு ஏன் நான் ஒரு இடத்துல இல்லையா நீ அவனை எதிர்க்கிறதே இல்லை நீ பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்க்கல என்னை எதிர்க்கிறதா பிஜேபி எதிர்க்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு அதை விடுங்க இவங்க என்ன இப்ப என்ன தெரியுமா பண்ணுவாங்க பிஜேபி வந்துடும் சீமானுக்கு போட்டாதா மோடி வந்துருவாரு இப்ப கூடுதலா என்ன பண்ணும் சீமானுக்கு போட்டு நான் தமிழர் கொண்டாதுன்னா பூராத்தையும் மதமாத்தி விட்டுருவான் போட்டாதிய இதுதான் எப்படி பார்த்தாலும் எனக்கு ஓட்டு போட விட போறது இல்ல நானே பத்தி கவலைப்பட போறது இல்ல ஓட்டா போடு போடலன்னா போ ஆனா ஒன்னு ஒரு நாள் உனக்கு தெரியும் எவன் உண்மையானவன் எவன் உறுதியானவன் எவன் உளமாற நின்னவன்னு உனக்கு தெரியும் அன்னைக்கு அன்னைக்கு நீ என்னை தேடுவ இருந்தா உன் கூட வரேன் இல்லைன்னா போ அதான் சொல்லிட்டு கூட தாய் மதம் சொல்லி நான் சொல்லவே இல்லை அதுல இருந்தே நீங்க எவ்வளவு பொய் பேசுறீங்க எவ்வளவு போலியா பேசுறீங்க ஒரு இரையச்சம் உங்களுக்கு இருந்தா நான் பேசாத எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க சொல்லுங்க 5 வேளை தொழுகிறீங்க நான் பேசலைன்னு தெரியுது நான் உங்களை கூப்பிடலேங்கிறது உங்க உளச்சான்ற தொட்டு சொல்லுங்க நான் அப்படி கூப்பிட்டேன் உங்களை நான் இந்து இல்லை என் மார்க்கம் சைவம் என் மார்க்கம் மாலியம் நாங்கள் நீங்க இந்துன்னு கருதி கொண்டிருக்கிற வரை நீங்க ஆரி அடிமையா தான் இருப்பீங்கிறதா என் கோட்பாடு அது இருக்கிற வரை எச் ராஜா இவங்களுக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கணும் அவர் பேசிட்டு இருப்பாரு இந்துதான் தமிழன் அப்படின்னு அதையே நீங்க எதிர்க்கல இந்த திராவிட தலைவங்கள்லாம் யோ பாய முடியாது என்ன இந்து தான் தமிழன்ற அப்படியே பேசல நாங்களே திராவிடம் பாருங்க ஆரியன் 100 விழுக்காடு இந்துங்குதா திராவிடம் 90 விழுக்காடு இந்துங்குது ரெண்டு ஒன்னா இப்ப எங்க ஐயா சொல்றது சரியா இருக்கா டே ஆரியன் திராவிடம் வெவ்வேறு இல்ல ரெண்டு ஒண்ணுதான் ஒரு நாள் கட்டி பிடிச்சு கை குலுக்கி சங்கமிப்பார்கள் முத்துராமலிங்கம் திரு நடந்துருச்சா இல்லையா என்ன செய்யுது இப்ப நீங்க உங்ககிட்ட கேக்குறேன் அதிமுக இருக்கும்போது ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வந்து ஊர் ஊரா போனாரு ஆய்வு செய்யறேன்ட்டு அதை எதிர்த்து ஆளுநர் மாளிகையை திமுக முற்றுகிட்டுச்சா இல்லையா அடிமை இது என்ன அரசு இப்படி பண்ணலாமா அப்படின்னு இப்போ மதிப்புமிக்க ஐயா இறை என்பது வந்து ஒரு அறிக்கை விடுவாரு எல்லா துறைகளின் நிர்வாக இந்த கோப்புகளையும் அவர்கிட்ட சமர்ப்பிங்க
அது எப்படி நான் எப்படி பாக்குறேன் எஸ்மா நீங்க எதுக்கு எஸ்மா அங்கங்க அலஞ்சி நீங்க போய் ஆய்வு செய்றீங்க நீங்க மேசையிலே உங்க மேசையிலே வச்சிரறோம் இது கட்ட மரபுங்கறீங்க அப்படி இருந்த மரபு இருந்தா உன்னை காட்டுங்க நாங்க வாய் மூடிட்டு போயிரறோம் நீங்க புதுசா உன்ன உருவாக்குறீங்க அப்ப பேரேங்க அண்ணா வந்து ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் அவசியமற்றதுன்னு பேசுனதுல இப்படி ஐயா கருணாநிதி இருக்கும்போது ஐயா அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது ஐயா எம்ஜிஆர் இருக்கும்போது இப்படி தான் ஆளுநர்லாம் ஆடிட்டு இருந்தாங்க ஓரமாக உட்காந்துருப்பாங்க ஏதாவது அரசு விழானா கூப்பிட்டு வந்து உட்காந்துட்டு இல்லைன்னா ஆளுநர் உரைன்னா அது எழுதி கொடுப்பாங்க படிச்சுட்டு போவாங்க புதுசாக ஒன்று செஞ்சுக்கிட்டு அந்த அடிமை இந்த அடிமைக்கு அந்த அடிமையே பரவாயில்ல எங்கள் அப்பா சொல்லுவார் ரெண்டு பொண்டாட்டி கிட்டான ஒருத்தன் ஏன்னா அந்த முத பொண்டாட்டி சரியில்லை அப்படின்ட்டு ரெண்டாவது அந்த ரெண்டாவது பொண்டாட்டி எப்படின்னா இந்த மனைவி கட்டினியப்பா எப்படி பார்ப்பேன் பரவாயில்ல அவ்வாளுக்கு இவ்வாள் எழுந்திருந்து உண்பாள் ஏன்னா அவ வந்து ஊட்டி விட வேண்டிய தேவை இருந்துச்சு இவ அவளை எந்திரிச்சு சாப்பிட்டுக்கிறான் இது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் தான் இவ வந்து எந்திரிச்சு சாப்பிட்ற அவ்வளவுதான் ரெண்டுமே அடிமைதான் கொடுமையா இருக்கு இந்த மீனவர் படுகொலையில திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன அணுக்கழிவை இடிந்த கரையிலே புதைக்கலாம்னு அரசு இந்திய ஒன்றிய அரசு சொன்னதுக்கு உங்க நிலைப்பாடு என்ன இந்த கட்சிகளினுடைய நிலைப்பாடு என்ன வன பாதுகாப்பு சட்டத்தில் உங்க நிலைப்பாடு என்ன ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா நான் ஒரு நிமிஷம் பேசினேன் தம்பி கார்த்தி ஒரு நிமிஷம் தான் பேசினேன் நீ பத்து நாளா அதே பிடிச்சி பேசிட்டு இருக்க உனக்கு பிரச்சனை இல்லையா சரி உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒரு வாயிலா உங்க எல்லாரும் வாயில கேட்கிறேன் ஐயா ஒரு வேலையா நான் மதம் மாறவே சொல்லிட்டேன் கிறித்தூர் இஸ்லாமியில மதம் மாறுங்கன்னே சொல்லிட்டேன் எல்லாம் மாறிட புரியல நான் நபிகள் நாயகமா இல்லை இயேசு கிறிஸ்தா இல்லை என்ன அவ்வளவு வலிமையானவனா நான் நான் இப்போ மூணு நாலு தேர்தலாக பெத்த பிள்ளை உங்களுக்கு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டேன் ஒரு ஓட்டு கூட போடல ஓட்டுன்னா உங்ககிட்ட கேட்டேன் போடலையே அப்போ நான் இதை சொன்னால் மட்டும் கேட்டேன் ஐயோ சொல்லிட்டாரு மாறிட்டீங்களா தேவையில்லாத ஒரு பிரச்சனை பேசிட்டு மாற சொல்லிட்டார் நான் உன்னைய சொல்லலை சாமி உன்னைய சொல்லலை நீ பாட்டு நான் வேற இடத்துல சண்டை போட்டு பழமைக்கு திரும்பியோ நீ உலகத்துல இப்ப பழைய சோறு வெங்காயம் வந்து ஹெல்த்தி ஃபுட்டுங்கிற நீச்ச தண்ணியும் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸுங்கிற நீ கருப்பட்டிக்கு திரும்புகிற வெள்ளச்சக்கரிலிருந்து மரச்சக்கரைக்கு வர அது மாதிரி வந்துரு நம்ம மதம் சைவம் வைணவம்னு கூப்பிடுறேன் அதை தான் சொல்றேன் அதை தான் சொல்றேன் இவ்வளிய இஸ்லாமியர் கிறித்தவர்கிட்ட நம்ம கூப்பிடல நீங்க வா அவர் சொல்லிட்டு சொல் அவர் தான் வேற வழியில போயிட்டார் உங்களுக்கு தெரியுமா இதை கற்பிச்சது யார் தெரியுமா தமிழ் தேசியம்னு ஒன்னே நான் முதல்ல யார் தெரியுமில்ல சின்ன பிள்ளையில காங்கிரஸ் நான் கல்லூரி படிச்சுட்டு வரும்போது திமுக என்னை தமிழ் தேசிய தளத்துக்கு தள்ளி விட்டது யார் தெரியுமா சுபவீர பாண்டியன் எங்க அண்ணன் திருமாவளவன் எங்க ஐயா ராமதாஸ் இல்லைன்னு மறக்க சொல்லு என்னை இறக்கி விட்டு அவங்க போயிட்டாங்க பயிற்சி கொடுத்த பீச்சி வாத்தியார் வீட்டுக்கு போயிட்டா நான் ஓடி கிடக்குறேன் நீங்க என்ன நீங்க என்ன போய் என்ன போய் உங்க அண்ணன் தெரியாரு சொல்றாரு அதுக்கு என்ன என்ன இருக்குது சொல்லுங்க தொல்காப்பியம் தமிழின் மூத்த நூல் தொல்காப்பிய பூங்கான்னு கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்க கூடாது மாயோன் மேய காடுரை உலகு சேயன் மேய மைவரை உலகு வேந்தன் மேய தீம்பணல் உலகு வர்ணன் மேய பெருமணல் உலகுன்னு பாடுதா இல்லையா நாலு தினைக்கும் இறைவனை வச்சு பாடுது தலைவனை வச்சு பாடுது அதுதான் எங்கள் வழிபாடு இயற்கை திணை இல்லை பாலைத்திணை அந்த பாலைத்திணையின் தலைவி கொற்றவை அவள் பிற்காலத்தில் காளியாக உருவாக்கப்படுறான் இதுதான் எங்கேயோ இருந்த சிவனை தூக்கி இந்த பார்வதியை கல்யாணம் பண்ணி இவனுக்கு ரெண்டு பிள்ளைன்ட்டு அதெல்லாம் புனைவு அதை விடு ஆனால் தொல்காப்பியத்தை ஏற்கிற நீ மாயோன் மேய காடுரை உலகுன்னு ஆனால் இதில் என்ன சொல்லுதுன்னா முதல் திணையே குறிஞ்சி திணைன்னு தான் சொல்லுது குறிஞ்சி திணையின் தலைவன் முருகனுங்குது ஆனால் எங்கள் மூதாதை தொல்காப்பியன் மாயோன்மையே காடுரை உலகுன்னு முல்லைத்திணையை முதல்ல வச்சு பாடிடுறான் அதான் ஆய்வார்கள் என்று சொல்ற ஒரு வேளை முல்லைத்திணைக்காரனா கூட இருக்கலாம் அவன் திணையை முதல்ல பாடிட்டு பின்னாடி பாடுறான்னு அப்புறம் அதில் வந்து நீ என்ன கீழடியில் தோண்டணும் அங்கே சமயம் இல்லை அரக்கிரவுண்டில் தோண்ட வராது 100 ஏக்கரில் தோண்டு வரும் இது நடுகள் வழிபாடு தான்
अंजरे तिंबी अंदुले एल தமிழ் தமிழர் தான் தமிழ் இன மூதாதைகள் இங்க வந்து என்ன இருக்குதுன்னா தம்பி நல்லா கவனிச்சுக்கணும் இயற்கை வழிபாட்டு மரவினர் நடுகள் மரவினர் அதை ஏற்கிறேன் மூத்தோரை தெய்வமாக போற்றிய மரவினர் அந்த மூத்தோர் தெய்வத்தில் இன முன்னோர் குல முன்னோர்னு இருக்கு இன முன்னோர்ல முருகன் சிவன் மாயோன் இந்த இந்திரன் இவங்க எல்லாம் வந்துறாங்க குல முன்னோர்ல இப்போ எனக்கு வீரமாக அழி இருக்குது ஒருத்தருக்கு முனியசாமி இருக்குது ஒருத்தர் கற்பனைசாமி இருக்குது ஒருத்தருக்கு பேச்சியம்மா இருக்குது ஒருத்தருக்கு இந்த மாதிரி குலதெய்வங்கள் வருது அதுதான் தமிழருடைய மெய்யல் கோட்பாடு இவ்வளவு பேசுற எங்க அண்ணன் குலதெய்வம் கோயில்ல தலப்பாக கட்டிட்டு நிக்கலையா நின்னாரா இல்லையா சொல்லு நின்னார்ல நான் வேலை எடுத்த வெக்கப்பட்டீங்க எல்லாரும் பேசுனீங்க பிஜேபி தூக்குச்சு முரசொலியில தலையங்கத்துல பாராட்டி எழுதினீங்களா இல்லையா எல்லாரும் சாட்சி நீங்க பிஜேபி நான் வேலை எடுக்கும்போது திட்டின நீங்க பிஜேபி வேலை எடுக்கும்போது பாராட்டி தலையங்க எழுதினீங்களா இல்லையா பிறகு நீங்க ஐயா ஸ்டாலின் தம்பி உதயநிதி எல்லாரும் வேலை தூக்குனீங்களா இல்லையா அப்போ அப்ப எப்படி இப்ப உங்க எல்லாரையும் நான் தான் வழி நடத்தி கூட்டி போறேன் அப்ப நியாயமா பார்த்தா நீங்க தான் என்னோட பீட்டிங் மெய்யியல்னு ஒன்னு இருக்கு தம்பி தமிழனுக்கு ஒரு மெய்யியல்னு இருக்கு இந்த முன்னோர்கள் நீங்க பாருங்க நீங்க வந்து அப்பலாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க சொல்லிர முடியாது அப்ப 63 நாயன்மார்களும் சிவனை பாடி எல்லாரும் பைத்தியக்காரப்பில ஆனா பதிலு உள்ளே பெரியார் டேம் வந்து பெரிய ஆபத்துல இருக்கு அது இடிஞ்சு விடக்கூடிய சூழல்ல இருக்கு 40 லட்சம் உயிர்கள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு முதலாளி பண முதலாளிகள் வந்து ரெசார்ட் அந்த உயர்ந்த தங்கு விடுதி எல்லாம் கட்டிட்டாங்க அது வந்து தண்ணி ஏறும்போது அது பாதிக்கப்படுது அதனால அதை இடிச்சிடலாம்னு முடிவெடுக்கிறாங்க அது நம்ம சண்டை செய்யணும் தமிழ்நாடு அரசு இதுல உறுதியா இருக்கணும் இந்திய ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தா தொடக்கூடாதுன்னு சொல்லணும் அது நம்ம பேசணும் தமிழ் நடிகர்களையும் பேச சொல்லுவோம் தமிழ் நடிகர்களையும் பேச சொல்லுவோம் தமிழுக்கு நடிகை எதிர்க்கான் அதை சொன்னா பாசிசம் எங்களுக்கு ஏன் நடிகை இருக்கான் பேசுவோம் இப்ப தானே சொல்லியிருக்கிறீங்க இப்ப நம்ம 31 இதுக்கு சண்டை போட போறோம் அணுக்கழிவுக்கு இந்த வன பாதுகாப்புக்கு திருப்பி முல்லை பெரியாருக்கு தேனியில போய் ஒரு சண்டையை போடுவோம் போடுவோம் என்ன இருக்கு அதுக்கு தானே நேர்ந்து விட்டு இருக்கு பிரகாஷ்ராஜ் நீங்க உங்களுக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா நீங்க எல்லாம் பேசுனா அது இனமா இருக்குது அது மொழியா இருக்குது அது இதா இருக்குது நான் பேசுனா மட்டும் ஃபாசிசம் செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னது அவங்களுக்கு ஒரு அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கு ஆங்கிலத்தில் சொன்னா ஒரு யூனிட் இருக்கு அவங்க சரியாக இணைஞ்சு இப்போ இது பண்ணுறாங்க இப்போ நீங்கள் அப்படி பண்ணும்போது தமிழ்நாட்டிலேருந்து அவங்களுக்கு அரிசி காய்கறி பால் முட்டை இந்த இதெல்லாம் போகாதுங்கிற ஒரு உறுதி எடுத்துட்டிங்கன்னா அவங்க அந்த அணையை பற்றி பேச முடியாது நான் முதல்ல என்ன தெரியுமா நீ நீரை தடுத்தால் நான் சோரை தடுப்பேன்ட்டேன் விட்டான் மம்முட்டி அவர்கள் வந்து 20 லட்சம் வந்து சிவகாசி பட்டாசு வெடிப்புக்கு கொடுக்குறாங்க பட்டாசு வெடிச்சில் இறந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் அப்போ யாரோ ஒரு ஊடகவியலாளர் கேட்குறாரு உங்களை மாதிரி ஒரு நிருபர் கேட்குறாரு நீங்கள் நீங்கள் மலையாள நடிகர் நீங்கள் ஏன் வந்து தமிழ்நாட்டில் இறந்து போனவர் 20 லட்சம் கொடுக்குறீங்க அவன் தான் எனக்கு சோறு கொடுக்குறான்ட்டு போயிட்டாரு அங்கே கப்பக்கிழங்கும் தேங்காயும் தான் விளையுது அரிசி நாங்கள் தான் அனுப்புவோம் அது வந்து ஒரு சகோதர இனத்துக்குள்ளே ஒரு விட்டு கொடுத்தல் புரிதல் வேணும் முல்லை பெரியாற்று அணையை இடிக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லை அவ்வளோ எளிதாலாம் நீ கடப்பாறை எடுத்து இடிச்சுட்டு போகிறதுக்கு விட்டுட்டு நாங்கள் இருக்கிறதும் வெறும் சும்ப பயிலும் ஒன்றும் கிடையாது நாங்களும் சண்டை செய்வோம் நீங்களும் சண்டை செய்வீங்க நியாயம் எதுவோ அது சரியாக வரும் அது பார்த்துக்குமா ஒரு கருத்தை அவங்க சொல்கிறாங்க அதுக்காக உடனே ஏற்றுக்கணும்னு இருக்கா இல்லையா அப்படிலாம் ஒன்று எதுப்பா பெகாசஸ் மேட்டர் இருக்குல்ல பெகாசஸ் உளவு கோயில் சம்பந்தமா
விசாரணை நடத்துறதுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. நிபுணர் குழுவை அமைச்சு உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் வச்சிருக்காங்க. நீங்க உளவு பார்க்க, அதாவது வெளிநாட்டு நிறுவனங்களை வந்து இந்தியர்களை உளவு பார்க்க பயன்படுத்தினது வந்து மிக ஒரு தீவிரமான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம் பல்வேறு கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. அந்த விசாரணை குழு அமைக்கப்பட்டதை நீங்க வரவேற்கிறீங்களா? வரவேற்கிறேன். ஏன்னா இப்ப நீங்க அதுல அந்த உளவு பார்த்ததுல நானும் ஒருத்தன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அதுல வந்து ஓட்டு கேட்கும், அது நீ கேளுன்னு தான் நானும் பேசுறது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியாவது திருந்தி தொலை, பேச்ச கேட்டாவது திருந்தி தொலைன்னு. அது வந்து நீங்க எது ஒன்றையுமே வந்து இங்க பாருங்க, இப்ப நம்ம நீட்டு தேர்வு யார் நடத்துறதுன்றீங்க? அமெரிக்க நிறுவனம் எல்லாமே வந்து பிரிதொருவருக்கு தாரை வார்த்து கொடுக்கறது, தனியார் முதலாளிகளுக்கு கொடுக்கறதே நம்ம பிரதமர் வந்து தற்சார்புன்னு நினைக்கிறார். தனிநபர் சார்பை வந்து தற்சார்புன்னு நினைக்கிறார். ஒரு நாட்டில் அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்க, முதலாளிகளின் வளர்ச்சி தான் தேசத்தின் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறார். அதை நான் ஏற்கிறேன். அதெல்லாம் அது ஒரு காலம், அது வரவேற்கிறேன். தம்பி துறைவைக்கோ, அண்ணன் வைகோ மாதிரி நல்ல சிறந்த தலைவராக இருந்து மக்களுக்கு பணி செய்யணும். இது நான் வாழ்த்து செய்தியெல்லாம் போட்டேன். வரட்டு விடுங்க, யார் அவர் மட்டும்தான் கொண்டு வந்து தரா? திமுகவில் எல்லா அமைச்சரும் எல்லாருடைய பையனும் ஒன்று அப்பா எம்பியாக இருந்தால் மகன் எம்எல்ஏவாக இருப்பான், அப்பா எம்எல்ஏவாக இருந்தால் மகர் அப்பா மகன் எம்பியாக இருப்பான். இதெல்லாம் இருக்குது, பட்டியல் சொல்லுவா? இல்லை உனக்கு தெரியும் தானே? இல்லை சொல்லணும்னா உனக்கு ஞாபகப்படுத்தணும் சொல்கிறேன். வேணா எதுக்கு முதல்ல என்னை தலைவராக விடுறா, அப்புறம் வாரிசு. ஏய் கார்த்தி, இவ்வளவு கேக்குறீ, ஏதாவது போடுவியாடா? ஏடா ஏய் போடா போடா, வேற என்னப்பா?